భద్రాయ అగ్నినేత్రాయ ఘోర సంహారః సకల లోకాయ సర్వభూతాయ సత్య సాక్షాత్కారః. మిగపెరి ఒక అంశమైన ఒక ఇడం ఈరోట్ల సరిగ్లా ఇంత ఆత్తంగరే అబ్బంటర ఒక ఇది వంద పదనక అదే మీరు సారు వంద పదనక నమ్మ వజ్ర அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடக்ட் சேர்மேன் பட் வைஸ் சேர்மேன் அவரும் கூட வந்திருந்தாப்பில் அவர் கூட தான் நானும் வந்திருந்தேங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆறு இருக்கு, ஆனால் ஆறுக்கும் பக்கத்துலேயே ஒரு சின்ன அருவி இருக்கு. அந்த அருவியில் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டுருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வஜ்ரோட இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்தை பேசுகிறேன் நிற்கிறாரு. அவர் என்ன சொல்லிட்டு இது பண்ணும் அதாவது 1000 தடவை ஈரோடு வந்துருக்குறேன், ஆனா இந்த மாதிரி இறங்கி குளிக்க வேண்டிய வாய்ப்பு எனக்கு வஜ்ராக்கு வந்த பிறகு தான் கிடைக்கும். நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அது உகந்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான இடம். ஏன்னா தூரத்துக்கு கண்ணு கட்டின தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக அது எப்படி இது பண்ணுறதே தெரியல, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அளவில்லா ஒரு இது இருக்குங்க. சரிங்களா, ரொம்ப இந்த வெயில் இதுன்றதால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பதிவாகுதான்னு தெரியல. ஆனால் இன்னொரு நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கேமரா எடுத்துகிட்டு வந்து வீடியோ கேமரா மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுறோம். செம்மையாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் என்ன சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு இடம் தமிழ்நாட்டில். அதுவும் ஈரோட்டில் இருக்கக்கூடிய பகுதி சுற்றுலா இருக்கிறவங்கள கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைக்கில் இல்லை காரில் இல்லை இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கிறவங்க ஒரு பஸ்ஸில் வந்தால் கூட சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரன்ற இடத்துக்கு வந்து இறங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் இல்லை வருஷத்துக்கு ஒரு டைமாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடல் ஓரமாக போய் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இது பண்ணி பார்த்துருக்கோம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர் அதாவது பிரபஞ்ச அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி இடங்களுக்கு வரது ரொம்ப இதுவாக இருக்கும். வஜ்ர குடும்ப உறவுகள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பயன்படுத்திங்க. வஜ்ர குடும்ப உறவுகள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வஜ்ராவோட ஈரோடு அப்பு இருக்கு இல்லையா அங்கே வந்திருக்கோம். பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் பார்த்துருப்போம், சில பேர் பார்த்தீங்கன்னா நேரடியாக அங்கே போய் பார்த்துருப்பாங்க. அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இதுன்னு கேட்டது இங்கே ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிக சிறப்பான ஒரு இடம் இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரும் அந்த கூர்ந்து கவனிக்கல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணிக்கு இப்போ இந்த வீடியோ நான் இது பண்ணிட்டுருக்கேன். ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம காலையில் வந்திருந்தாக்கா பயங்கரமாக இருந்திருக்கும். ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மலை பிரதேசம் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆறு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வீடுங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம்லாம் இருக்குது. நான் திருப்பி பார்த்தீங்கன்னா வீடியோ நான் ரொட்டேஷன் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இது ஏன் நான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுறேன்னு கேட்டிருந்தாக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வஜ்ராவில் பயணிக்கிற அத்தனை நபர்களும் நம்ம வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்றது பார்த்தோன்னாக்கா ஒரு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அதை விட பார்த்தோன்னாக்கா வஜ்ரா மூலியமாக அந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் பார்க்க போகும்போது இந்த இடம் வந்துட்டு தோராயமாக பார்த்தோம். அப்போ வஜ்ராவில் கிடச்சிது இந்த வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு. சரிங்களா, அதனால் வந்து பார்த்தோன்னாக்கா எல்லாருக்கும் பயணிங்க, ஒவ்வொரு இடமும் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா சக்ஸஸ்ஃபுல்லான இடம் இருக்குது. அதனால் வந்து பார்த்தோன்னா வஜ்ரா வந்து பார்த்தோன்னா இன்னும் மேலுக்கு மேல் நம்ம கொண்டு போகணும். இன்னும் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டீமோட எல்லாம் வரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நான் இன்னும் பயங்கரமாக பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் நான் அந்த ரொட்டேஷன் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ இது பண்ணி பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஈரோட்டில் யாருமே அந்த ரசிக்க முடியாத ஒரு கண்டிஷனில் வச்சுட்டு இருக்கோம். சரிங்களா, யாராவது இந்த பக்கம் வந்தீங்கனாக்கா வந்து இந்த ஆற்றுல வந்து குளிச்சுட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் ஆகி போகிறதுக்கு இது காவேரி கரை இது. சரிங்களா, இந்த இடத்தோட இது காவேரி கரை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோவிலுங்க அதிகமாக இருக்குது. நெடுக்க கோவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வந்தோம், அந்த ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கோவிலாக இருந்தது. அதுக்காக தான் இந்த பதிவிடுறோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வஜ்ரா குடும்ப உறவுகள் இந்த பக்கம் வரும்போது காலையில் வந்தீங்கனாலோ இல்லை சாயங்காலம் வந்தீங்களாவோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலி மூடில் வரணும், மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும். என்ன தோல்வியில் இருந்தாலும் சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடி வைக்க முடியும் அது மாதிரி ஒரு இடம். சரி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொட்டேஷன் பண்ணி காமிக்கிறேன் வீடியோவை, அந்த இடத்த பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வெயில் அதிகமாக இருக்குது. நான் திருப்பி அந்த பக்கம் ரொட்டேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தெரியும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் இருக்கக்கூடிய சில இது நெடுக்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த மண் கரை தான் ரோடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நெடுக்க நீட்டாக இருக்குது ரொம்ப. பார்த்தீங்கன்னா உள்ள சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் ஆற்றுக்குள்ளே அப்படியே நான் இன்னும் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பக்கம் வெயிலில் இதுவாகுதுன்னு தெரில பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் இந்த பக்கம் பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் அந்த பக்கம் வீடுங்க. அதே வந்து நம்ம வீடியோ கேமராவில் எடுத்துருந்தோம்னாக்கா பயங்கரமாக இருக்கும் இந்த இடத்துல.
சரிங்களா. இப்போ நான் வெயில் ஒளின்றதால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இதுவாகுது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா வயசு சேர்மன் வந்திருக்காரு. நம்ம வஜ்ரோட காரில் வந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இருக்கோம். இன்னும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக, ஏன்னா நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-2.5 கிலோமீட்டர் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்திருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வழி இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கும்போதே மாதிரி எனக்கு என்ன பார்த்தாக்கா தென்னை மரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்துவாரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இதுவாக இருக்குங்க. கொஞ்சம் நான் அது கிட்ட போய் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங், இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குது. அதேமாதிரி இந்த பக்கம் போனீங்கன்னாக்கா கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நீண்ட வழியாக பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இது என்னென்னு கேட்டாக்கா நிறைய இந்த வெளிநாட்டு இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடல்கார ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம்லாம் இருக்கு. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு, உட்காந்து பேசுறதுக்கு, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலி மூடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஆகிறதுக்கு ஒரு இடம், நல்ல ஒரு சந்திப்பான இடம் இது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வஜ்ர குடும்ப உறவுகள் நம்மளுக்கு இந்த பக்கம் வரும்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இடம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பிரதேசமும் சரி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா காவேரி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கடல், இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்பமான இடம், இன்பம் கொடுக்கக்கூடிய இடம் இருக்குது. ஏன்னாக்கா மன நிம்மதி இருந்தாக்கா எந்த வழியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன முயற்சி தான். சரிங்களா, நீங்கள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதர்ச்சி அந்த பக்கம் வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கும்போது குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கவங்க ஈரோட்டில் இருக்கக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார் இந்த இடத்துக்கு போனாக்க ஆத்தங்கரில் நீங்கள் குளிக்கலாம் அப்படின்னாப்புல. சரி குளிக்கலாமே, சரி ஆத்தங்கர தானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பார்க்கும்போது தெரியல. ஆனால் உள்ளே வந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர இது, காலையில் வந்தோமா ஒரு 6 மணி போல் அப்போ வீடியோ பண்ணுறதுக்கு சரியாக இது பண்ண முடியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக இருந்தது. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரமும் அங்கே உட்காந்துட்டு இருக்கோம் நாங்கள். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிலீஃப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனை இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பிரச்சனையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனசுக்குள்ளே என்ன கஷ்டம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாமே உனக்கு நீலிருந்து போயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுவாகிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா வஜ்ரான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் நம்ம பண்ண முடியும். அது பண்ணுறதுக்கு வந்து எனக்கு இடம் உற்சாகம் தேவை. அந்த உற்சாகத்துக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இடங்கள் வந்தனாக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அந்த இடத்துல பயங்கர இது பார்க்குறதுக்கு. ஏன்னாக்கா இன்னொரு விஷயம் என்ன கேட்டாக்க அங்கங்கே பிட்டு பிட்டா கல்லுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க போட்டில் போயிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. சரிங்களா, சரி பாய். ஏன்னா நீட்டாக இருக்குது வீடியோ, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி ஃபாஸ்ட்